வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வாத்து பண்ணையில் 5 சிறுமிகளுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் 6 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை, 2 பேருக்கு ஆயுள் தண்டனை, 1 10 ஆண்டுகள் சிறை என 9 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த கீழ் சாத்தமங்கலத்தை சேர்ந்த கன்னியப்பன் கோர்காடு ஏரிக்கரையில் தான் நடத்தி வந்த வாத்து பண்ணையில் வேலை செய்வதற்காக சிறுமிகள் உள்ளிட்ட பலரை கொத்தடிமைகளாக வைத்திருந்தார். இந்த நிலையில் 2022 வாத்து பண்ணையில் கொத்தடிமைகளாக சிறுமிகளை வைத்திருப்பது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி குழந்தைகள் நல காப்பக நிர்வாகிகள் மங்களம் காவல் நிலைய போலீசாரின் உதவியுடன் சிறுமிகளை மீட்டு காப்பகத்தில் தங்க வைத்தனர். சிறுமிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ₹3,000 பெற்றோரிடம் கொடுத்து தங்களை கொத்தடிமைகளாக வாத்து மேய்க்க அழைத்து வந்ததாகவும், பண்ணையில் அடைத்து வைத்து தங்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த சிறுமிகள் தெரிவித்தனர். பலர் போதைப் பொருட்களை கொடுத்து தொடர்ந்து கூட்டாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தனர். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது உறுதியானது. இதனையடுத்து மங்களம் காவல் நிலையத்தில் குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகள் புகாரை தொடர்ந்து தந்தை, தாய், 2 மகன்கள் அதன் அடிப்படையில் வாத்து பண்ணை நடத்திய புதுச்சேரி கீழ் சாத்தமங்கலம் கன்னியப்பன், இவரது மனைவி சுபா, இவர்களது மகன்கள் ராஜ்குமார், சரத்குமார், கன்னியப்பனின் மாமனார் காத்தவராயன் மற்றும் உறவினர்கள் விழுப்புரம் மாமலம்பட்டு பசுபதி, பெரிய முதலியார் சாவடி சிவா, வானூர் மூர்த்தி, கண்டமங்கலம் ஆறுமுகம், வில்லியனூர் வேலு மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி செல்வநாதன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதில் கன்னியப்பன், அவரது மகன்கள் சரத்குமார், ராஜ்குமார், உறவினர்கள் பசுபதி, சிவா, மூர்த்தி ஆகிய 6 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. காத்தவராயன், கன்னியப்பன் மனைவி சுபா ஆகிய 2 ஆயுள் தண்டனையும், ஆறுமுகத்துக்கு 10 சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. மேலும் வேலு விடுதலை செய்யப்பட்டார். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமிக்கு ₹7,00,000, மற்ற 4 சிறுமிகளுக்கும் தலா 5,00,000 இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சைமுத்து ஆஜரானார். அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு பஞ்சவடியில் 36 உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2,000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவி அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடியில் உள்ள 36 உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் 36 உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2,000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனையடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உருமாறிய கொரோனாவை கண்டறிய ₹3,50,000,000 புதிய ஆய்வுக்கூடம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. சீனாவில் தற்போது கொரோனா வைரஸ் திடீர் எழுச்சி பெற்றுள்ளது. இது உலக நாடுகள் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. நேற்று மட்டும் உலகம் முழுவதும் 500,000+ மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கொரோனாவின் 3வது அலை பரவிய போது உருமாறிய வகை கொரோனா உள்ளதா என பரிசோதனை நடத்தும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுவையில் யாருக்காவது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களது உமிழ்நீர் பரிசோதனைக்காக பெங்களூருவில் உள்ள சோதனை கூடத்திற்கு தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனை முடிவுகள் வர சில நேரங்களில் 10 மேல் ஆகிறது. இதனால் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. பரிசோதனை கூடம் இதற்காக புதுவையில் தனியாக பரிசோதனை கூடம் அமைக்க அரசு சுகாதாரத்துறை முடிவு செய்தது. இதற்காக ₹3,50,000,000 ஒதுக்கீடு செய்தது. இந்த சோதனை கூடம் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டது. இதில் அதிநவீன பரிசோதனை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனை கூடம் பணிகள் முடிவடைந்து திறப்பு விழாக்கான தயாராக உள்ளது. தற்போது கொரோனா பாதிப்பு எதுவும் இல்லை. உலக நாடுகள் முழுவதும் கொரோனா வேகமாக பரவி வருவதால் புதுவையில் இந்த உருமாறிய வகை கொரோனாவை கண்டறியும் பரிசோதனை கூடத்தை திறந்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பழைய கம்ப்யூட்டர் பொருட்களில் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து அசத்திய ஆசிரியர். புதுவை அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிப்பவர் சுந்தர ராசு. அரசு பள்ளி ஆசிரியரான இவர் ஆண்டுதோறும் விதவிதமான பொருட்களை கொண்டு தனது வீட்டில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது வழக்கம். ஆசிரியர் சுந்தர் ராசு 1 சென்டிமீட்டரில் கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசஸ்ட் உலக சாதனை விருது பெற்றவர்.
காய்கறி, பிளாஸ்டிக் பாட்டில்கள், தேங்காய், 25 வகையான சிறுதானியம், 700 புத்தகங்கள், 1000 துணிப்பைகள், நொறுக்கு தீனிகள், டிஸ்போசல் சிரிஞ்ச் ஊசி ஆகியவற்றை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் குடில் வடிவமைத்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது 10வது ஆண்டாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வித்தியாசமான முறையில் கம்ப்யூட்டர் மற்றும் பழுதான மின்னணு பொருட்களை கொண்டு இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் இந்தியாவை போற்றும் வகையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளார். அதில் கம்ப்யூட்டர் மற்றும் பழைய மானிட்டர் டூம் பகுதியை குடில் தொழுவாகவும், ஹார்ட் டிஸ்க், கேமரா, பென்டிரைவர், டேப், எல்சிடி மானிட்டர், லேப்டாப், இன்டர்நெட் மோடன், ஸ்கேனர் மற்றும் மதர் போர்டுகளை கொண்டு சிட்டி பிளிண்டிங் சிசிடியை கிறிஸ்துமஸ் மரமாக உருவாக்கியுள்ளார். பிரிண்டர் மிஷின் இராணுவ தளமாகவும் உருவாக்கப்பட்டு உள்ளது. மற்ற எலக்ட்ரானிக் கழிவுப் பொருட்களை கொண்டு குடிலின் மற்ற பகுதிகள் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற்போல் கையில் செல்போனுடன் ஹெட்போனில் பாடல் கேட்பது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். இந்தியா அனைத்தும் டிஜிட்டல் மயமாக திகழும் இந்த சூழலில் அவற்றை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருப்பதாக ஆசிரியர் சுந்தராசு தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தராசுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகிற 28ஆம் தேதி அதிமுக சார்பில் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். பிரெஞ்சு நிர்வாகத்தின் கீழ் இருந்து புதுச்சேரியை இந்திய அரசுடன் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தபோது இணைத்தார். அப்போது புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருக்கும் என்ற உறுதிமொழியை நேரு அவர்கள் அளித்தார். மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தபோது மாநில வளர்ச்சி பாதிக்கப்படாமல் இருந்தது. வெவ்வேறு கட்சிகள் ஆட்சி அமைத்தபோது அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்ததால் மாநில வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருக்கு தொடர்ந்து எதிர்மறையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது மாநில நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு ஜனநாயகம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டதாக கூறினார். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்சியில் அமர்ந்தாலும் துணைநிலை ஆளுநருடன் கருத்து வேறுபாட்டால் தேர்தல் கால அறிவிப்புகளை செயல்படுத்தும் போது மாறுபட்ட கருத்துள்ள அரசால் செயல்படுத்த முடியவில்லை. இதனால் அரசுக்கு மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுகிறது. புதுச்சேரி மாநில மக்கள் நலன் கருதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வழிவகை செய்யும் மாநில அந்தஸ்து தேவை என்பதை அதிமுக மீண்டும் வலியுறுத்துகிறது. பல்வேறு அமைப்புகள் மாநில அந்தஸ்து தொடர்பாக போராட்டங்களை நடத்தி வருகின்றன. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வழங்க மத்திய அரசு வலியுறுத்தி தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு வருகின்ற 28ஆம் தேதி புதன்கிழமை முழு அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். இந்த முழு அடைப்புக்கு மாநில அந்தஸ்தை விரும்பும் அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகள், பேருந்து உரிமையாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், அமைப்புசாரா தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், வர்த்தக நிறுவனத்தினர், வணிகர்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த முழு அடைப்பு போராட்டம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் நடைபெறும் என கூறினார். உணவு தானியங்கள் இழப்பை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்வகணபதி எம்பி பாராளுமன்ற மாநிலங்களவையில் வலியுறுத்தினார். கடந்த 40 ஆண்டுகளாக உணவு தானிய உற்பத்தி துறையில் நமது நாடு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளது. உணவு தானியங்கள், குறிப்பாக அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள் அறுவடைக்கு பின் இந்திய உணவுக் கழகம் அல்லது பிற தானியர் சந்தை குழுக்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகளை அடையும் வரை அவற்றின் பாதுகாப்பான சேமிப்பு பெறும் கவலைக்குரிய செயலாக உள்ளது. 2020-21 நிதியாண்டில் அரிசி உற்பத்தி 122.2 மில்லியன் டன்னாகவும், கோதுமை 107.5 மெட்ரிக் டன்னாகவும், மக்காச்சோளம் 31.5 மெட்ரிக் டன்னாகவும், இதர தானியங்கள் 47.15 மெட்ரிக் டன்னாகவும் இருந்தது. இவற்றில் அரிசி, கோதுமை, பிற தானிய உணவுகள் மற்றும் பிற வகை தானியங்கள் ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டுள்ளன. இந்திய உணவுக் கழகத்தின் கூற்றுப்படி போக்குவரத்து மற்றும் சேமிப்பின் போது உணவு தானியங்கள் இழப்பு சுமார் 15% ஆகும். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின்படி இழப்பின் சதவிகிதம் 40% என தெரிவித்துள்ளது. கொள்முதல் மையங்கள் உணவு தானியங்களை விலைக்கு வாங்கும் பொழுது இழப்பு விகிதம் அதிகமாக இருப்பது ஒரு கவலைக்குரிய செய்தி. துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் சேமிப்பு வசதிகள் இல்லாத காரணத்தினால் மழைக்காலங்களில் ஆயிரக்கணக்கில் அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் மூட்டைகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் திறந்த வெளியில் குவிக்கப்பட்டுள்ளன. கொள்முதல் மையங்களில் குறைந்த செலவில் கொட்டகைகளை நிறுவுவதன் மூலம் இத்தகைய இழப்பை எளிதில் தவிர்க்கலாம். இதன் மூலம் அரசுக்கு அதிக நிதிச்சுமை இல்லாமல் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் விஷயத்தில் நிலைமை அதே போல்தான் உள்ளது.
ஆண்டுக்கு சராசரியாக 101.2 மில்லியன் டன் பழங்களையும் 189.52 மெட்ரிக் டன் காய்கறிகளையும் உற்பத்தி செய்கிறோம். இங்கேயும் 30-40% இழப்பு மதிப்பிடப்பட்டுள்ளது. குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கு அரசு பல்வேறு நிதி சலுகைகளை அளித்தாலும் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லை. இத்தகைய குளிர்சாதன கிடங்குகள் குறைந்த எண்ணிக்கைகளில் இருப்பதால் அவற்றின் உரிமையாளர்கள் விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கிறார்கள். கொட்டகைகளும் குளிர்சாதன கிடங்குகளும் நிறுவனத்தின் மூலம் விலையேற்றம் தவிர்க்கப்படும். மக்களுக்கு உணவு தானியங்கள் நியாயமான விலையில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆகவே கொள்முதல் மையங்களில் சேமிப்பு வசதிகளை முன்னுரிமை அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் கூட்டமைப்பு மூலம் கிடங்குகளையும் குளிர்பாதன கூடங்களையும் அதிகரிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி கேட்டுக்கொண்டார். மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஐயப்பன் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பேனர் வைத்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை சமீபமாக பலமாக எழுந்துள்ளது. அரசியல் கட்சிகளிடையே இது தொடர்பாக நாள்தோறும் விவாதமும் நடந்து வருகிறது. சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் கிடைக்கும் வகையில் மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற குரலை உயர்த்தியுள்ளனர். இந்த நிலையில் புதுவை அரியங்குப்பம் தேங்காய்திட்டு பகுதியில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றனர். அந்த பக்தர்கள் கோவிலின் 18 படிக்கு கீழே புதுவைக்கு மாநில அந்தஸ்து கேட்டு பேனரை பிடித்துள்ளனர். இந்த படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த பேனரில் புதுவை மக்கள் சுயமரியாதையை காக்க மாநில அந்தஸ்து வேண்டும், இது புதுவை மக்களின் குரல் என குறிப்பிட்டுள்ளனர். மாநில அந்தஸ்து வேண்டும் என்றால் அரசு ரீதியாக அரசியல் ரீதியாகவும் டெல்லியை அணுக வேண்டும். மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க பாராளுமன்றம் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும். அதை விடுத்து கோவில் முன்பு பேனர் பிடிப்பதால் மாநில அந்தஸ்து கிடைத்து விடுமா என்ற விமாதமும் எழுந்துள்ளது. புதுச்சேரி மருத்துவமனை வளாகத்தில் புகுந்த 5 அடி நீள பாம்பு, நோயாளிகளின் உறவினர்கள் அலறியடித்து ஓட்டம். புதுச்சேரி எல்லை பிள்ளைச்சாவடியில் எலும்பு சிகிச்சைக்கான தனியார் மருத்துவமனை உள்ளது. இங்கு உணவகத்தில் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று ஓடுவதை பார்த்து அனைவரும் அலறியடித்து ஓடினார்கள். இது பற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறையில் இருந்து வந்த ஊழியர் கண்ணன் சமையல் அறை அருகே விளம்பர பேனர் பின்புறம் மறைந்திருந்த பாம்பை போராடி பிடித்தார். ஆண்கள் பலரும் பயந்து தூரத்தில் நின்றிருந்த போது பெண் செவிலியர் பயமின்றி வனத்துறை ஊழியருக்கு உதவினார். சமையல் அறைக்கு வரும் எலிகளை சாப்பிட பாம்பு வந்துள்ளது. மேலும் மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள வாய்க்கால் வழியே அடிக்கடி பாம்புகள் வருவதாகவும் 2 தினங்களுக்கு முன்பு பாம்பு ஒன்றை பிடித்து சென்றதாக வனத்துறை ஊழியர் தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் புதியதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துடுப்பம் மற்றும் உருட்டு கட்டையுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் அரசானது ஏராளமான மதுபான கடைகள் திறப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் வசிக்கும் பல்வேறு பகுதிகளில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை பகுதியில் தேவாலயங்கள், கோவில்கள், பள்ளிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் மதுபான கடையை திறக்க அனுமதி கொடுத்து மதுபான கடையும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும் என கூறி மதுக்கடையை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், உண்ணாவிரத போராட்டம், ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என 100-க்கும் மேற்பட்டோர் மதுக்கடையை மூட கோரி புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை நோக்கி கையில் கட்டை மற்றும் தொடப்பத்துடன் சென்ற பெண்களை போலீசார் மறைத்தனர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் நிலவியது. தொடர்ந்து பெண்கள் யாரையும் கடைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கடை முன்பு கையில் கட்டை மற்றும் துடைப்பத்துடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் தலைமையில் தேங்காய்திட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஆணைக்கிணங்க பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களின் பாதுகாவலருமான ஐயப்பன் தலைமையில் தேங்காய்திட்டு உயர்நிலைப் பள்ளியில் நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு இனிப்பு, மெடல், ஷீல்ட், பரிசு பொருட்களான ஹாட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், நோட்புக், பேனா கொண்ட தொகுப்பு வழங்கினார். அந்த மெடல் மற்றும் ஷீல்டில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் புகைப்படம் மற்றும் பாரத பிரதமர் மோடியின் புகைப்படம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகைப்படமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் மத்திய அரசு மாணவர்களுக்கான அரசு எனவும் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் கூறினார். கல்விப் பொருட்கள் தேவைப்படும் மாணவர்கள் தொலைபேசியின் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் என வாக்குறுதி அளித்தார். உடன் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணா, பாலாஜி, ஸ்டீஃபன் ராஜ், ஜேக்கப்,
சட்டக்கல்லூரி மாணவர்கள் சிவா, முகுந்தன், கல்லூரி மாணவர்கள் மனோ, பாரத் மற்றும் மனோ ஆகியோர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பஞ்சர் ஓட்டும் பேஸ்டை வைத்து போதை ஏற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனையடுத்து நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த சிரஞ்சீவி கைது செய்யப்பட்டார். கடந்த 21ஆம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு ஆண் நபர் தன்னுடன் இருந்த சிறிய ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு பஞ்சர் ஓட்டும் பேஸ்டை பாலித்தீன் கவரில் வைத்து அதை மேற்படி பிள்ளைகளை நுகர செய்து போதை ஏற்றிய வீடியோ பதிவு சமூக வலைதளத்தில் பரவியது. இது சம்பந்தமாக விசாரணை செய்து பஸ் ஸ்டாண்ட் போலீஸ் பூத் பொறுப்பு அதிகாரி அருள்குமாரிடம் புகார் பெறப்பட்டு உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் அவர்களின் மேற்பார்வையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் எஸ்ஐ சந்திரசேகரன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்களுடன் துரிதமாக விசாரணை மேற்கொண்டு கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை அருகே தலைமறைவாக இருந்த சிரஞ்சீவி என்பவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது அவர் தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் தன் உறவினரின் பிள்ளைகளுக்கு பஞ்சர் ஓட்டும் பேஸ்டை பாலித்தீன் கவரில் வைத்து நுகர செய்து போதை ஏற்றியதை ஒப்புக்கொண்டதால் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தவுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி எஸ்எஸ்பி மற்றும் எஸ்பி ஆகியோர்கள் உருளையன்பேட்டை போலீசாரின் சிறப்பான சேவைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்கள். புதுச்சேரியில் அரசு கொண்டு வர இருக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எதிர்க்கும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு எதிராக புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் கண்டன குரல்களும் போராட்டங்களும் நடத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். செய்தியாளர்களிடம் கூறும்போது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படித்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுரைக்கு ஏற்ப வருகின்ற ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் தொடங்க இருக்கின்றன. ஆனால் இதற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாராயணசாமி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வியை பாழாக்கும் நோக்கில் கருத்தை சொல்லி இருக்கிறார். இவர்களின் ஆட்சியில்தான் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று அதன் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு முதல் சிபிஎஸ்இ பாடம் கொண்டு வர அரசு திட்டமிட்டதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் சிபிஎஸ்இ பள்ளிகளில்தான் படித்து வருகின்றனர். இவர்களின் பிள்ளை மட்டும் பொறியாளராகவும் மருத்துவராகவும் வர வேண்டும், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் படிக்கக்கூடாதா? ஏழை மாணவ மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய விதத்தில் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எதிர்க்கும் திமுகவை சேர்ந்த சிவா, காங்கிரஸ் சேர்ந்த நாராயணசாமி போன்றவர்களுக்கு எதிராக அரசு பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். 2014ஆம் தேர்தலில் ஏனத்தில் மக்களை பாதிக்கும் விதத்தில் புதுச்சேரிக்கு ஒரு போதும் தனி மாநில அந்தஸ்தை கொண்டு வர மாட்டோம் என்று எழுதி கையொப்பமிட்டு உறுதியளித்தவர் நாராயணசாமி. ஆனால் இப்பொழுது மாநில அந்தஸ்து வர வேண்டும் என பேசியிருக்கிறார். அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நாராயணசாமி ஒரு உதாரணம் என்றும் அவர் அவ்வப்போது தன் கருத்துக்களை மாறி மாறி பேசக்கூடியவர், கடந்த காங்கிரஸ் கட்சி மத்திய அரசை ஆட்சி செய்யும் போது ஒரு நிழல் பிரதமராக இருந்தவர் நாராயணசாமி. அப்போது அவர் நினைத்திருந்தால் புதுவை மாநில அந்தஸ்தை பெற்று தந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று மக்களை ஏமாற்ற மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களை நாராயணசாமி தோலை உரித்து விடுவேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். கடிக்கிற நாய் குறைக்காது என்று அனைவருக்கும் தெரியும். முடிந்தால் அவர் செய்து காட்டட்டும் என்று தனது பேட்டியில் காரசாரமாக கூறினார். புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து வழங்கக்கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. போராட்டத்துக்கு சங்க தலைவர் சிவசரவணன் தலைமை வகித்தார். துணைத்தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஜெயமுருகேசன், நிர்வாகிகள் கணேசன், முருகன், ஆறுமுகம், குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலைமை தபால் நிலையத்தில் ஜனாதிபதிக்கு நிர்வாகிகள் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடிதம் அனுப்பினர். அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருக்கு அதிகாரம் பெற்றிட முழுமையான மக்களாட்சி மலர்ந்திட மத்திய அரசு உடனே புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் காரைக்காலில் நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் காரைக்காலில் நலிவடைந்த தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் முடித்திருத்தும் தொழில் மற்றும் சலவை தொழில் புரியும் ஏழை தொழிலாளர்களுக்கு 2 முடித்திருத்தும் நாற்காலிகள் மற்றும் சலவைப்பட்டி 1 நபருக்கும், இசைக்கலைஞர்கள் 3 நபர்களுக்கு தவில் வழங்கும் நிகழ்வு போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தலைமையில் கோட்டுச்சேரி அமைச்சர் அலுவலகத்தில் அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு 75,500 ரூபாய் ஆகும்.
இந்த நிகழ்வில் சமூக நலத்துறை நல அதிகாரி சுந்தரம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவை பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான ஆடவர் கைப்பந்து போட்டியில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலிடத்தை பிடித்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான ஆடவர் கைப்பந்து போட்டி மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடைபெற்றது. இப்போட்டியின் துவக்க விழாவிற்கு புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குநர் முனைவர் வசந்தி தலைமை தாங்கினார். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் அவர்கள் போட்டியை துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 22 அணிகள் பங்கேற்றன. இதில் புதுச்சேரி தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணி சிறப்பாக விளையாடி முதலிடத்தை வென்றது. தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் வெற்றி பெற்று விளையாட்டு வீரர்களையும் மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் நாகராஜ் அவர்களையும் பாராட்டினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.